ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாசித்த இந்த அருமையான சங்கீதத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என்னை சந்திப்பார் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அவனுடைய எதிராளிகள் நிமித்தம் சவுலின் நிமித்தம் வந்தபோது பாடின ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. அதில் இந்த வசனத்தில் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் மனுக்குலத்தை சந்திக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் சந்தித்து நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில் சுருக்கமாக உங்களோடு கூட தேவன் சந்தித்த அனுபவங்களை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 4:31, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார், சந்தித்தார் என்று சொல்லி கர்த்தர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை அறிந்திருக்கிறோம். அவர்கள் எகிப்திலே மிகவும் கொடுமையாய் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டார். அவருடைய பெருமூச்சின் சத்தம் கர்த்தருடைய சன்னதியில் வந்து எட்டினது என்று வாசிக்கிறோம். எகிப்தியர் அவர்களை அதிகமாய் ஒடுக்கினார்கள். ஆனாலும் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் அவர்களை பெருகும்படிக்கு செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நெருக்கத்தின் மத்தியில் தேவன் அவர்களை விடுவிக்கும்படிக்கு அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நேரடியாய் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க உள்ள தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எரிகிற முட்செடியின் நடுவிலே இருந்து தேவன் மோசேயோடு பேசி, நீ போய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வா என்று சொல்லி சொல்லுகிறார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் கையிலே கொடுத்து, இதை போய் ஜனங்களுக்கு முன்பாக நடப்பி என்று சொன்னார். அவள் வந்து அதே போல செய்தார்கள். செய்த பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னத்தை விசுவாசித்தார்கள், கர்த்தர் தங்களை என்ன செய்தார், சந்தித்தார் என்றும் அவர்கள் படு உபத்திரவங்களை என்ன செய்திருக்கிறார், கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்றும் ஜனங்கள் விசுவாசித்து கர்த்தரை தலைகுனிந்து பணிந்து கொண்டார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், நமக்கு வந்திருக்கிற பாடுகள் பிரயாசங்கள் இன்னதென்று அவர் நன்றாய் அறிவார். அவர் அறியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒரு காரியம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்ததற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கம்தான் என்ன, அவர்கள் இனி அடிமைத்தனத்திற்கு உட்படாதபடிக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது 5:6 வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய்
எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் ஜனங்களை அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்கும்படி சந்தித்தார் என்று வசனம் தீர்க்கமாய் சொல்லுகிறது. அவருடைய நோக்கம் எல்லாம் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், மனுக்குலம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை தொழுது கொள்ளாதபடிக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், தேவன் மனுக்குலத்திற்கு விரும்புகிற ஒரு அனுபவம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:26 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் சேத்துக்கும் ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதனால லாபம் என்ன? கர்த்தருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ மனுஷனுக்கு ஒரு லாபம் உண்டு. அப்போஸ்தலர் 3:2 வாசிப்போம். 21 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:21, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் செய்ய அவனுக்கு கிடைக்கிற காரியம் கர்த்தர் அவன் ரட்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுவான். ஆகையால் தர்மியான வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது தேவன் ஜனத்தை சந்தித்ததற்கு காரணம் இனி அவர்கள் அடிமை அல்ல, அவர்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். அதனால் உண்டாக ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால், அங்கே ரூத்தின் புஸ்தகத்தில் நர்மையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 1:6 வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார்? சந்தித்தார். காலா காலங்களிலே தேவன் ஜனத்தை சந்திக்கிறவர். பல விதங்களிலே அவர்கள் தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறத வாசிக்க முடியும். எபிரேயர்களின் நிருபம் 1:16 என வாசிப்போமானால், அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தெய்வம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? திருவுளம் பற்றினார். பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் வகை வகையாய் தம்முடைய பிதாக்கள் மூலமாய் நம்முடைய பிதாக்களை சந்தித்த கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜனங்களை சந்தித்து கொண்டு வந்தார். ஆகையால் அவருடைய சந்திப்பு பர்வதங்களிலே காணப்பட்டாலும் இங்கே மோவாப் தேசத்திற்கு போன நகோமி கேள்விப்பட்ட ஒரு காரியம், பெத்லகேமிலே இருக்கிற இஸ்ரவேலிலே இருக்கிற தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலர் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சந்திக்கப்பட்டு அவர்களுக்கு ஆகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே ஆகாரம் குறைந்து பஞ்சமான போதுதான் மோவாபுக்கு
நகோமியும் அவருடைய புருஷனும் ரெண்டு பிள்ளைகளும் கடந்து போனார்கள் பஞ்சம் விளைக்கும்படி. ஆனால் நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கதியாய் நிற்கிற வேளையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் என்ன செய்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். கேள்விப்பட்டவள் அங்கே இருக்கவில்லை, அவள் எழுந்து புறப்படுகிறவளாய் காணப்பட்டார். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவருடைய தேவைகள் எதுவோ அதை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய தேவையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய தேவைகள் என்னதென்று அவருக்கு தெரியும். அதை கர்த்தர் சந்திக்க அவராலே முடியும் என்றுதான் இந்த காலையில் திட்டவட்டமாக நான் சொல்லுகிற காரியம். ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் உண்டு. அந்த தேவை என்னதென்று அறிந்தவர் அதை நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். நான் இன்னதென்று குறிப்பிட்டு சொல்ல நேரம் இல்லை. ஆகையால் சுருக்கமாய் சொல்கிறேன், நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் அது எவ்வளவு பெரியதாய் காணப்பட்டாலும் மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும் என்று இந்த காலை விடுகள் சொல்லுகிறேன். மூன்றாவது காரியம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற ஒரு நிலை, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம், எண்ணாகமம் 23 அதிகாரம் வாசிப்போம். அங்கே 16 வசனத்தை வாசிப்போம், 15 வாசிமா. அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாக தகனபடி அண்டையில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றார். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக்கிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்று சொன்னார். இங்கே மூன்றாவது, தேவன் ஒரு தனி மனுஷனை சந்திக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் பிரயாணமாய் வருகிறார்கள். அவருடைய கூட்டத்தை கண்ட எல்லா ஜாதியாருக்கும் ஒரு பெரிய குழப்பமும் பீதியும் வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்றால் அவர்கள் கொஞ்சம் பேர் இல்லை, ஏறக்குறைய 25 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் வருகிறார்கள். ஆகையால் மோவாப் ராஜாவாகிய பாலா இதை பார்த்தபோது, அங்கே அந்நாட்களில் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருந்த பிலேயாமை அழைத்து அவன் சொல்கிறான், இப்படி ஒரு ஜாதி வருகிறது, இவர்களை நீ என்ன செய்ய வேண்டும், சபிக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் முதலாவது, நான் கர்த்தரிடத்தில் விசாரித்து வருகிறேன் என்று சொன்னான். கர்த்தரிடத்தில் விசாரித்த போது பிலேயாமை கர்த்தர் பார்த்து சொன்னார், நீ போகாதே, அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவன் உடனே சொல்லிவிட்டான், நான் வரக்கூடாது என்று. ஆனால் பாலாக் இன்னும் அதிகமான மதிப்புள்ள பிரபுக்களையும் ஏராளமான பொருட்களையும் காணிக்கையாய் கொடுத்து அனுப்பி பிலேயாமை வரவழைக்கும் முடிக்க செய்கிறார். மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கத்தர் இந்த தடவை சொன்னான், நீ போ என்று. தேவன் ஒரு தடவை சொன்னதை திருத்துகிறவர் அல்ல. ஆனால் இப்பொழுது இவன் மறுபடியும் கேட்டபடியினால் நீ போ என்று சொல்லிவிட்டார். இவன் போனால் அங்கே பிஸ்காவின் கொடுமுடியிலே பலிபீடத்தை கட்டி பாலாக்கை பார்த்து, நான் இந்த பலிபீடத்தண்டிலே நில்லும், கத்தரனை சந்திப்பதாயிருக்கும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்று ஒரு கொஞ்ச தூரம் கடந்து வந்தான். கர்த்தர் அவனை சந்தித்து அவனை பார்த்து சொன்னார், பிலேயாமே, நீ பாலாக்கிடத்திலே போய் நான் உன் வாயில வைக்கிற வசனத்தை அவனுக்கு என்ன செய், சொல்லு. நேராய் திரும்பி வந்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன, இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 18 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம், எழுந்திருந்து கேளும்,
சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனு மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியோ செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ அவர் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அப்ப கர்த்தர் பிழையாமை சந்தித்து சொன்ன காரணம் என்ன, காரியம் என்ன? அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஜனம். ஆசீர்வாதத்தை அறிவிக்கும்படிக்கு நான் கட்டளை பெற்றேன், அதை நான் என்ன செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது. காரணம் பலவற்றை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 21வது வசனத்தில் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்தபோது கண்ட ஒரு காரியம், அவர்கள் அக்கிரமமும் குற்றமும் இல்லாதவர்களாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை பிலையாம் பாலாக்குக்கு அறிவிக்கிறவனாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜீவத்தில் கர்த்தர் நம்மை சந்தித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை சபிக்கும்படிக்கு ஜனங்களை ஏற்படுத்தினாலும் அவர்கள் சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய்த்தான் மாறும். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமத்தின் புஸ்தகம் 23:5 வசனத்தில் வாசிக்கிற வேளையில் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23:5, உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றுகிறவர் அல்ல, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். பிலேயாம் பாலாக்கின் வார்த்தையை கேட்டு சபிக்கும்படியாய் கடந்து வந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் அவருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர். அந்த தேவனைத்தான் நாம் உடையவர்களாயிருக்கிறோம். ஆகிய இந்த காலை வழியில் ஒன்றை அறிந்து கொள்வோம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்கு காரணம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ரெண்டாவது காரியம், கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரத்தை அருளினார், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ஆகையால் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதையும் கூற வேண்டாம் என்று கர்த்தர் பிலேயாமுக்கு அறிவுறுத்துகிறவராய் காணப்பட்டார். ஆகையால் சாபமெல்லாம் நமக்கு என்னவாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். காரணம் அதை கர்த்தர் மாற பண்ணுகிறவர். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் யாதொரு காரியத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. எந்த மனுஷன் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அந்த தீங்கெல்லாம் நமக்கு நன்மையாய் மாறும். யோசேப்பு நல்ல ஒரு உதாரணம். அவன் சொல்லுகிறான் 50வது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிதான நாளாய் காணப்படும்போதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.